தேர்தல் வன்முறையில் ஈடுபடுவோருக்கு எதிராக உரிய சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கலும் தாமதமும் தான் சுதந்திர தேர்தலுக்கு சவாலாக உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் கூறியுள்ளதாவது, தேர்தலுடன் வன்முறையும் ஒன்றித்து போயுள்ளமை இலங்கையில் இன்று நேற்று ஏற்பட்ட கலாச்சாரம் அல்ல. 1947, 1952, 1956, 1960, 1965, 1970, 1974 ஆண்டுகளில் இடம்பெற்ற தேர்தல்களிலிருந்து தொடர்ந்து வரும் ஒரு தேர்தல் கலாச்சாரமாகவே இந்த வன்முறை காணப்படுகின்றது. இந்த வன்முறையானது வாக்குச்சாவடியில் துப்பாக்கிச்சூடு நடத்தும் அளவுக்கும் வாக்குப்பெட்டிகளை கொளுத்தும் அளவுக்கும் சென்றுள்ளமை கவலைக்குரிய விடயமாகும். உண்மையில் இவ்வாறான கலாச்சாரங்களை தடுக்க இலங்கையில் இன்னும் முறையான சட்டத்திட்டங்கள் இல்லை என்றே கூற வேண்டும். இலங்கையில் உள்ள சட்டங்கள் இவ்வாறான குற்றச்செயல்களை தேர்தல் குற்றமாகவும் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய குற்றமாகவும் தான் கருதப்படுகின்றன. இதனால் இவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக நீதிமன்றின் ஊடாக தண்டனை கிடைப்பதும் குறைவாகவே இருக்கின்றது. அத்தோடு வாக்குப்பெட்டியை உடைத்த நபருக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையே கிடைக்கின்றது. இதனால் வாக்குப்பெட்டியை உடைத்தவர் தண்டனையிலிருந்து தப்பித்து மீண்டும் தேர்தலில் களமிறங்கி வெற்றி பெற்று அதிகாரத்துக்கும் வரக்கூடிய நிலைமையே இங்கு காணப்படுகின்றது. கள்ள வாக்குகளை இடுவோருக்கு எதிராக கூட கடுமையான சட்டத்திட்டங்கள் உள்ளன. ஆனால் தேர்தல் வன்முறையில் ஈடுபடுவோருக்கு எதிராக முறையான சட்டத்திட்டங்கள் நாட்டில் இல்லாதிருப்பது மிகவும் பாரதூரமானதொரு விடயமாகும். இவைதான் சுதந்திர தேர்தலுக்கு தடையாக இருக்கின்றன. நீதியை நிலைநாட்டி எடுக்கும் காலமும் சட்டத்திட்டங்களை உரிய வகையில் நடைமுறைப்படுத்துவது நடைமுறை சிக்கலும் தான் இவற்றுக்கு எல்லாம் காரணமாகும். நீதிய கிரியாத்மக் கிரீம சந்தகா என கதவன காலைய சஹா நீதி சக்தி மக்கிரீம சந்தகா தியன கெட்டலு. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.